శ్రీమాన్ వెంకటనాథాదిగరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాంతదాహృది యస్వృత్తి శ్రీయంతరస్వతి తస్మై వేదాంతగురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విజ్ఞానబద్ధదీక్షం దయానిధిందభ్రతాం శరణ్యం ఏవం భయగ్రీవమహం ప్రపద్యే. కలయే సతతం కరుణాజలధిం కరుణావిషయం కమలాధిపతే కలివైరి శఠారి వచోరసికం కవితార్కికకేసరి సూరి గురుం. சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்தில் ஏழாவது அங்கத்தில் ராஜா விவேகன், ராணி சுமதி, வியாபாரன் மூன்று பேரும் சம்ஸ்காரன் என்று சொல்லக்கூடிய ஒரு சிற்பியினாலே, ஏன்னா இது எல்லா பாத்திரங்கள் எல்லாமே அந்தந்த குணங்களை சொல்லி தான் சொல்றது, ஆகையால சம்ஸ்காரம்ன்ற ஒரு குணம் இதனால ஏற்பட்டதாக இருக்கிறது. அவன் பண்ணிருக்கான், நிர்மாணம் பண்ணிருக்கான் ஒரு சித்திரசாலை. அந்த சித்திரசாலைக்குள்ள இவ மூணு பேரும் சித்திரங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான்றத நம்ம பார்த்தோம். அதில் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான், அசுத்த சிருஷ்டி சுத்த சிருஷ்டின்னு ரெண்டு விதமான சிருஷ்டி. அந்த அசுத்த சிருஷ்டின்றது பிராகிருதமாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம், அங்கே மொத்தமே எல்லாம் லோகம் முழுக்க இங்கே சித்திரமாக இருந்துட்டுருக்கு. அந்த சித்திரங்கள்லாம் பார்க்கட்டு, ராஜா விவேக சொல்கிற சுமதியை பார்த்து, அம்மா சுமதி நீ அந்த அசுத்த சிருஷ்டியெல்லாம் பார்க்காத, நீ சுத்த சிருஷ்டியாக இருந்துட்டுருக்கிற பெருமாளுடைய சுத்த சிருஷ்டின்றது பெருமாளுடைய அவதார விசேஷங்கள். அந்த பெருமானுடைய அவதார விசேஷங்கள் எல்லாமே இந்த சிருஷ்டி இந்த இடத்துல வரைஞ்சிருக்கு. அந்த சித்திரங்களில் உன்னுடைய எண்ணம் போகட்டும், அசுத்த திருஷ்டியில் உன்னுடைய எண்ணம் போக வேண்டாம் என்று விவேகன் சுமதிக்கு சொல்வார். சொன்ன பிற்பாடு சுமதி சொல்றேன், வாஸ்தவம்தான் என்னுடைய பழைய சம்ஸ்காரம், அதாவது ஏற்கனவே இருக்கிற ஒரு சம்பந்தம் இருக்கு, அதனுடைய தொடர்ச்சி அந்த பகுதி சம்பந்தம் என்ன பண்றதுன்னா அசுத்த திருஷ்டியையும் பார்க்க வைக்கிறது. இனிமேல் மகாராஜா சொன்ன பிறகு நான் அதெல்லாம் பார்க்கறதுலயே ஆசைப்பட மாட்டேன், என்னுடைய கண் அந்த வசமே போகாது, என்னுடைய கண்ணு சித்த சிருஷ்டியே பார்க்கறதுன்னு சொல்லி சொல்ற. ரெண்டு பேரும் அங்க பெருமாளுடைய அவதார விசேஷங்கள் எல்லாம் பார்க்கணுன்றதுக்கு அப்புறம் அங்க எல்லாமே பெருமாளுடைய நிலைகள், பெருமாளுக்கு ஐந்து நிலைகள் உள்ளன, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பரவியோகம், விபவம், ஆர்த்தம், அர்ச்ச என்று சொல்லக்கூடியது. அதில் பார்த்தோம்னா முதல்ல ஸ்ரீவைகுண்டத்தை அப்படியே போட்டு இந்த சித்திரம் எழுதியிருக்கு. ஸ்ரீவைகுண்டத்தில் எந்திரமான் எழுந்திரல் இருக்க மாதிரி சவ்யம் பாதம் சாரியேஸ்வரர் துருசகரம் தட்சிணம் குஞ்சேத்வா ஜனநியாசாய சவ்யேஸ்வரம் இதரபுதன் நாகபோகைநிதாயெல்லாம் சொல்லி ஆதிசேஷன் மேலே பெருமாள் உட்காந்துருக்கிறதும், ஒரு பக்கத்தில் ஒரு பக்கம் இருக்கிறதும், அதாவது ஒரு கையை தன்னுடைய முட்டி மேலே வச்சிருந்தோம், இன்னொரு கையை ஆதிசேஷன் மேலே வச்சிருந்தோம், இப்படி எல்லாம் பெருமாள் எழுந்துள்ள இருக்கிற ஒரு சன்னிவேசத்தை ஒரு சித்திரமாக இருக்குன்றிருக்கு. அங்கே நித்தியசூரிகள்லாம் அனந்தகருடன் உஷ்வசேனன் முதலிய நித்தியசூரிகள்லாம் வந்து சேவிக்கிறேன், அவள்லாம் தந்துடுற. இப்படி இந்த சித்திரத்தை பார்க்குறார், அப்புறமா விபவத்தை பார்க்குற, அதாவது வியூகத்தை பார்க்குறார். வாசுதேவ சங்கர்ஷன பிரதின்னு அனுது தன்னா அவளுக்கு தனித்தனியாக உண்டான ஒரு வர்ணங்கள், அவளுக்கு உண்டான ஆயுதங்கள், இப்படி எல்லாம் இருந்துருக்க வியூகமூர்த்திக்கு அந்தந்த மூர்த்திக்கு ஏற்பட்டதாக இருந்துருக்க தெய்வங்கள விக்கிரகத்தெல்லாம் அந்த இடத்துல ஒரு சித்திரமாக இருக்கிறது, சித்திரமாக இருக்கிறது எல்லாம் பார்க்குற. அதுக்கப்புறமா அவதார விசேஷத்தை பார்க்குற, அந்த இடத்துல அவதாரம் வரத்த அவதாரத்தினுடைய ரகசியத்தை பற்றி கேட்குற. பெருமாள் அப்பப்போ அவர் அவதாரம் பண்ணுற, அவர் அவதாரம் பண்ணுறதெல்லாம் எதுக்காக அவதாரம் பண்ணுற என்று கேட்டாக்க, ஹரணி
எதுக்காக அவதாரம் பண்றேன்னா, பிராப்தம் ஜெகந்தி கிருபையா கல்பே கல்பே பவந்தி திவ்யானி சரிதானி சக்கரபாணே பிரவாகவத்யா பரஸ்பர பிராஞ்சி பிரவாகவத்யா பரஸ்பர பிராஞ்சி. பெருமாள் அவதாரம் பண்றது நம்மள மாதிரி கர்மாவினால அவதாரம் பண்ணல, பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினால. நாம தான் பிறக்கிறது, நம்மளுடைய கர்ம விசேஷத்தினால, நம்ம பண்ணிருக்கிற புண்ணியத்தினாலேயோ பாப்பத்தாலேயோ புண்ணியம் பண்ணிருந்தவான நல்ல ஜென்மா கிடைக்கிறது, பாப்பம் பண்ணிருந்தவானாக்க புட்சித்தமான யோனியில பிறக்கிறோம். புட்சித்தமான யோனின்னா எழுந்த பிறகு எழி பிறவியில நம்ம பிறக்கிறோம் பாப்பம் பண்ணிருந்தவானாக்க. அப்படிலாம் இல்லை பெருமாள். பெருமாள் என்ன எப்படி தான் அவதாரம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அந்த மாதிரி அவதாரம் பண்றேன். பவதி ஜாயமானஹா என்ற உபேதம் சொல்ற வார்த்தை இருக்கு. நாமெல்லாம் பறக்க பறக்க நம்மளுடைய பாப விசேஷங்கள்லாம் வெளிப்படுறது. இன்னும் எனக்கு பாப்பம் போகல, பரிபூர்ண பிரம்மானுபவம் பண்ணிட்டு ஸ்ரீவைகுண்டத்துல எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணும் அளவு இவனுக்கு இன்னும் பரிபக்குவம் வரலன்றத தெரியப்படுத்துறது ஒவ்வொரு வாட்டி பார்க்க செய்யும். இப்போ நம்மளுடைய இழிவை வெளிப்படுத்துறது. பெருமாள் அவதாரம் பண்ண பண்ண பகு ஸ்ரேயான் பகுதி ஜாயமானான்னார். ஒவ்வொரு பிறப்பிடை தோறும் ஒவ்வொரு பிறப்பும் போதும் அவருக்கு பிரகாசம் அதிகமாகறதான், அவருக்கு அவருக்கு சிறப்பு அதிகமாகுது, விசேஷங்கள்லாம் அதிகமாகுது. அவருடைய கிருபையினுடைய வெளிப்பாடு எல்லா சமயத்திலையும் அதிகமாகிட்டே இருக்குன்னு சொல்லி சொல்றார். பிராத்தமும் ஜெகந்தி கிருபையா கல்பே கல்பே பவந்தி திவ்யானி. ஒவ்வொரு திவ்யானி கல்பே திவ்யவான கல்பங்களில், அதாவது கல்பங்களில் ஒவ்வொரு கல்பங்கள்ல திவ்யானி தெரிதானி சக்கரபாணையே, சக்கரபாணையே கையில சக்கரத்தை தரித்தின் இருக்கிற எம்பெருமானுடைய சரித்திரங்கள்லாம் திவ்யமாக இருந்திருக்கு. அது எப்படி இருக்குன்னா, பிரவாக விருத்தியா பரஸ்பர பிராஞ்சி. இப்ப ராமாவதாரத்துக்கு அப்புறமா கிருஷ்ணாவதாரம்னு சொல்லி சொல்றோம். அது என்ன ஆகும்னாக்க, கிருஷ்ணாவதாரம் கூட முன்ன ஆயிடுமோ, அப்புறமா ராமாவதாரம் ஆயிடும். இப்போ இப்படி கூட ஒண்ணு சாத்தியமாகுமான்னு ஆகும். என்ன, ஒவ்வொரு கல்பத்திலையும் ஒவ்வொரு வாட்டியும் ராமாவதாரமாகவும் கிருஷ்ணாவதாரமும் அவர் எடுக்கிறதுனால, போன கல்பத்தினுடைய கிருஷ்ணாவதாரம் இந்த கல்பத்தினுடைய ராமாவதாரத்துக்கு மொத்தத்துக்காக ஆகும் இல்லையோ. இந்த மாதிரி இது பிரவாகம் நித்தியமாக இருந்துருக்கு, அவதாரங்கள் எல்லாமும் நித்தியமாக இருந்துருக்கு. இப்படிப்பட்ட அவதாரங்கள்லாம் அவர் எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பிராத்தம் ஜெகந்தி கிருப்பையா இந்த லோகத்துல இருக்கிறவா எல்லாரையும் ரட்சணம் பண்றதுக்காக தன்னுடைய கேவலம் கிருப்பையினாலேயே அவதாரம் பண்ற என்று சொன்னார். இது வந்து ராஜா சுமதிக்கு சொன்ன வார்த்தை. இது வரைக்கும் ஏற்கனவே பார்ப்போம், இப்ப இதுக்கு மேல சொல்ற விஷயத்த நம்ம பார்க்கணும். இப்போ விவசாயம் தென்னாத்தி பக்கத்துல அந்த சித்திரங்கள்லாம் பார்த்துட்டு வரணும். அந்த சித்திரங்கள்லாம் பார்த்த உடனே அந்த சேனாபதிக்கு ஒரே ஆச்சரியமா, அப்படியே சாட்சாத்தா அப்படியே பெருமாளே அவதாரம் பண்ண மாதிரி இருந்துருக்கேன், சித்திரமாவே இல்லையா. அதுல அப்படியே அந்த பரமாத்மாவனுடைய அந்த ஆத்மா, அதாவது நாடி ஜீவன் ஓடுறதுன்னு சொல்லுவார். என் மீதியா இருந்ததுனாக்க மனுஷ ரூபமாவோ மீதி பிராணியா இருந்ததோ அது சித்திரமா இல்லை, ஜீவன் இல்லாத சித்திரமா இல்ல, ஜீவனே இருக்க மாதிரி இருக்குன்னு சொன்னோம். இது பெருமாளுடைய சித்திரமாக்க அதில் போய் ஜீவனை எப்படி சொல்ல முடியும், பரமாத்மாவே அந்த பிரவிச அதுக்குள்ளுக்குள்ள இருந்துட்டு அப்படியே முழுஷாவ அப்படியே பெருமாளே விவசாயிக்கிற மாதிரி அப்படியே இருந்துட்டு இருக்கான். அந்த சித்திரங்கள்லாம் அங்க இருக்கிற சித்திரங்கள்லாம் இதை பார்த்த உடனே ஒரு ஆச்சரியம் வந்தது. இது சம்ஸ்காரம் பண்ணிருக்கான், சம்ஸ்காரம் தானே இங்க சித்திரம் வரைந்தவனாக இருந்திருக்கு. இந்த சித்திரசாலையை நிர்மாணம் பண்ணதே சம்ஸ்காரம் தானே, அது சம்ஸ்காரம் பண்ணான்றதே நினைக்கவே முடியலையா. அகண்டிரமதமிருவிஷயம் சுவாமி அழகா சாய்க்கிற. இந்த சிற்பம்னா இங்க சிற்பம்ன்றது ரெண்டு, சித்திரம் சிற்பம் இதெல்லாம் ஒன்னா இது சித்திரசாலையா தான் எடுத்துக்கணும். இங்க சிற்பம்ன்றதுனாலையும் சித்திரத்தை தான் எடுத்துக்கணும். இங்க இருக்கிற சிற்பங்கள்லாம் இருக்கு. இது எப்படி இருக்குன்னா,
யாரோ ஒருத்தர் சிருஷ்டி பண்ணி தானே இதை பண்ண முடியும். எந்த சிற்பமோ சித்திரமோ இதெல்லாம் ஒருத்தராக சிருஷ்டி பண்ணாத தானா வந்து இருக்கிறது இல்லை. இதை யார் பண்ணிருக்கான்னு யோசனை பண்ணி பார்க்கணும். மயா த்ரஷ்டா அன்யோவா விபுல மகிமா. இந்த மயன் என்பவன் விஸ்வகர்மா என்பவன் ரெண்டு பேரும் பெரிய பெரிய ஆர்கிடெக்ட் ஆர்கிடெக்ட். இவா ரெண்டு பேரும் தான் சிருஷ்டி பண்றது. அதாவது நகரத்தை நிர்மாணம் பண்ணுவா. இப்போ மயன் மயன்றவன் அசுரனுக்கு அசுர செல்பி, விஸ்வகர்மா தேவர்களுக்கு செல்பி. இப்போ இது மொத்தத்தையும் சிருஷ்டி பண்ணது, இந்த சித்திரசாலையில் இருக்கிற சித்திரங்கள் எல்லாம் சிருஷ்டி பண்ணது யாரா இருக்கும்னு யோசனை பண்ணி பார்க்குறேன். விவசாயம் இது மயனோ தொட்டாவோ இவா ரெண்டும் பண்ணிருக்க முடியாது. விஸ்வகர்மாவோ மயனோ இவா ரெண்டு பேரும் பண்ணிருக்க முடியாதுன்னு தோணுதான். அவளெல்லாம் இப்படின்னா வரைய முடியாது என்று சொன்னார். அவர்களும் ஒருவராலே படைக்கப்பட்டவர்கள் தான். பிரம்மாவனுடைய சிருஷ்டியில மயன் விஸ்வகர்மா இவ்வளாலும் பிரம்மாவனுடைய சிருஷ்டியில அந்தர்கத்தமானவாள் தான். அது உள்ளுக்குள்ள இருக்கிறவா தான், சிருஷ்டிக்கு உட்பட்டவர்கள் தான் இவர்கள் இருவரும் கூட. சரி, இவா ரெண்டு பேரும் வேண்டாம், இவாளையே சிருஷ்டி பண்ணால மயனையும் விஸ்வகர்மாவையும் சிருஷ்டி பண்ண பெரிய பிரபாவத்தோடைய பிரம்மாவா இருக்கலாமோ என்னமோ என்ன சொன்ன சோபி பவிக்கும் நாகது. அவனும் அந்த பிரம்மாவும் கூட இந்த சித்திரசாலையில இருக்கிற சித்திரங்களை இந்த சிற்பங்களை சிருஷ்டி பண்ணிருக்க முடியாதுன்னு தான் எனக்கு தோன்றதுன்னு விவசாயனுடைய எண்ணம். விபுல மகிமா விஸ்வதி இதம் சித்திரம் கிமபி நவிதாத்தும் கிருதமுகா. இதம் சித்திரம் தன்னுடைய சக்தியினால, மயன் தன்னுடைய சக்தியினாலேயோ விஸ்வகர்மா தன்னுடைய சக்தியினாலேயோ, மயன் விஸ்வகர்மா இவாளெல்லாம் சிருஷ்டி பண்ண பிரம்மாவே கூட அவருக்கு விசேஷமான மகிமைகள்லாம் இருந்துருக்கு. அப்படிப்பட்ட பிரம்மாவே கூட இதெல்லாம் சிருஷ்டி பண்ணிருக்க முடியாதுன்னு தான் தோன்றும். சசக்தியா இதம் சித்திரம் கிமபி நவிதாத்தும் கிருதமுகா. தன்னுடைய சக்தியினால இதுல கொஞ்சம் கூட இந்த சித்திரத்தை எழுதுறதுக்கு சாமர்த்தியம் உடையவர்களாக இருப்பான்னு எனக்கு தோணல. அப்ப எழுதியிருக்கேன், அது யார் பண்ணியிருப்பா? அகண்ட பிரம்மாண்ட பிரதம தம சிற்பி த பகவான் ஸ்வயம் பத்மா ஜானகி வெதிகதிக சிற்பம் ஸ்வவிஷயம். அகண்ட பிரம்மாண்ட பிரதம தம சிற்பி த பகவான். யார் அந்த பெருமாள்? பிரம்மாவையும் சிருஷ்டி பண்ணி அகண்ட சமஸ்தமாக இருக்கிற மொத்தமாக இருந்திருக்கிற பிரம்மாண்ட மொத்தத்தையும் சிருஷ்டி பண்ணவர் அந்த பெருமாள். பிரதமதம சிற்பின்னு முதல் முதல்ல அவர் சிற்பி பண்ண, அவர் தான் மொத்தத்தையும் சிருஷ்டி பண்ணவர். அவர் தான் முதல் சிற்பியாக அரேர் மொத்தத்திலையும் சிருஷ்டி பண்ணுவார். அவர் தான் யார் அப்பப்பட்டவர் யாருன்னு இது இப்படி பொதுவாக சொல்லிட்டோம்னாக்கா வேற யாரானா சொல்லிட போறோமே. அதாவது சிவனை கூட சொல்லலாமோ என்னமோன்னெல்லாம் வந்தாக்கா அதுக்காக சொன்ன பத்மாஜானிகி. பத்மாஜானகின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். பத்மாஜானின்னாக்கா பத்மனா பிராட்டி, பிராட்டியினுடைய கேள்வனாக இருந்திருக்கவர் சாட்சாத் அந்த எம்பெருமான் தான். அந்த பெருமானே என்ன பண்ணாருன்னா ஸ்வயம் வெலுக்கதி இக சிற்பம் ஸ்வவிஷயம். தன் விஷயமான சிற்பத்தை இந்த சித்திரங்களை தானே எழுதினேன். இது சித்திரம் வரைஞ்சது மொத்தம் யாருன்னா சாட்சாத் பெருமாளே தான் இருக்க முடியும். இப்படி சாட்சாத் பெருமாளே இருக்க முடியும், வேற யாருமே இருக்க முடியாதுன்னா இது இன்னொரு சார்க்கு பார்க்கணும். இந்த சிற்பம் வரையணும்னாக்க அந்த வரையறதுக்கு எதை நம்ம வரையறோமோ அதை நம்ம கண்ணெதிர கொண்டு வரணும். அந்த எதிர வச்சுட்டு அதை பார்த்து பார்த்து தான் வரைய முடியும். அதுல
ரொம்ப நுணுக்கம் வேணும். சித்திரம் வரைகிறது சாமான்யம் இல்லை. அந்த சித்திரம் வரைகிறது அந்த பொம்மையை பார்த்து அதே மாதிரி பொம்மை வரையணும்னாக்கா நீதி இல்லாம கூட வரைஞ்சி விடலாம். அந்த பொம்மையில அந்த சித்திரத்துல பார்த்தோம்னாக்கா ஒரு ஆச்சாரியனை வரைகிறோன்னு சொன்னோம்னா ஆச்சாரியின் திருவுருவத்துல இருக்கக்கூடிய அந்த கருணை அப்படியே குடிக்கொள்ளணும். அவரிடத்துல இருக்கிற பிரம்ம தேஜஸ் அப்படியே தெரியணும். அதுல இது எல்லாம் வரணும். அந்த சித்திரம் வரைகிறதுன்றது அவ்வளவு சாதாரணம் இல்லை. அதுக்கு நாம பரிசுத்தமான நாம மனசுல எண்ணத்தோட நாம பரிசுத்தமான எண்ணத்தோட இருந்துட்டு அப்படியே அந்த பாவத்தோட அப்படியே ஐக்கியமாயிடணும். ஐக்கியமாயிட்டு அந்த எதிர நமக்கு யார வரைகிறோமோ அவளும் எதிர இருக்கணும். அவளுடைய குணங்கள் மொத்தம் நம்ம மனசுல இருக்கணும். இப்படி இந்த குணங்களையோடு கூட இருந்துருக்கிறத நம்ம அந்த சித்திரமா வரையணும். அப்படி வரைஞ்சாலும் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும்னாக்க ஒரு 50% இருக்குமோ 70% இருக்குமோ தெரியுமே தவிர 100% அதே மாதிரியான சித்திரம்ன்றது வரைகிறதுன்றது ரொம்ப ரொம்ப சிரமம். இப்ப பாருங்க, அகண்ட பிரம்மாண்ட பிரதமதம சில்பி ச பகவானு ஸ்வயம் பத்மாஜானகி வெலிகது இக சில்பம் ஸ்வவிஷயம் ஸ்வவிஷயம் சில்பம் இக வெலிகது. தன் விஷயமான சிற்பத்தை அவரே இந்த இடத்துல சித்திரமா வரைஞ்சிட்டேருன்னு சொன்னார். இப்ப நம்ம முகத்தை நம்மளால பார்க்க முடியுமா? நம்ம சித்திரத்தை அசலாருடைய சித்திரத்தை வேணா நாம வரைஞ்சிடலாம். நம்ம சித்திரத்தை நம்மளாலேயே வரைகிறதுன்றது இருக்க அது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா போட்டோ வேணா பிடிக்கலாம், நம்ம முகத்தையே நம்ம கண்ணாடியால தான் பாக்குறோம். இன்னும் பல பாகங்களை நம்மளால பார்க்க முடியாததா வேற இருந்துட்டு இருக்கோம். நம்ம முதுகு பாகம் எல்லாம் இருந்துட்டு இருக்குனாக்கா அந்த முதுகெல்லாம் நம்மளால பார்க்க முடியல. அதுக்கு இன்னொரு கண்ணாடி வச்சுக்கணும்னு சொல்லுவார் அப்பா. ரெண்டு கண்ணாடி வச்சுட்டு பார்த்தோம்னாக்கா நம்மள்கிட்ட இருக்கிற தோஷங்கள்லாம் தெரியும்டா என்ன. ஆகையால நம்மளை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும்னாக்கா இது சாஸ்திரத்தை கொண்டு தெரிஞ்சுக்கணும். ஜீவாத்மா சுரூபத்தையும் பரமாத்மா சுரூபத்தையும் தெரிஞ்சுக்கணும். இது முழுசா தெரிஞ்சுக்க முடியாது. எப்படிதான் தெரிஞ்சுக்கிறதுன்னா ஆச்சாரியன் மாதிரி இன்னொரு கண்ணாடி எடுத்துக்கணுமா? ரெண்டு கண்ணாடி சாஸ்திரம் ஆச்சாரியன் ஆச்சாரியன் சொல்லி கொடுக்கணும். அந்த அந்த அது பிரதிபலிக்கும். அகையெல்லாம் நம்மளை முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமா இருக்கிறவா ஆச்சாரியன் தான் சொல்லி சொல்லுவார். அந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க பெருமாள் பிரதிபன்று பெருமாள் தன்னுடையதான அவதார விசேஷங்கள்லாம் தன்னுடைய சித்திரத்தை தானே வரைகிறேன்னு சொன்னாக்க எப்படி அவரால் வரைய முடியும்? இது ஒரு யோசனை பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நம்மள மாதிரி இருக்கிறவளாக்கு. ஆனா பெருமாளுக்கு அது கிடையாது. அவருக்கு அக்கட்டுக்கிட்டனா சாமர்த்தியம் இருக்கு. அவர் தன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை தானே பார்த்துட்டு இருக்காரு. எல்லாத்தையும் நம்மள மாதிரி நம்ம முதுக நம்மளால பார்க்க முடியாத மாதிரி இல்லாத பெருமாள் தன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்துல இருக்கிற எல்லா பாகத்தையும் எல்லாத்தையும் அவரால் பார்க்க முடியும். அவரால் அப்படியே இப்ப இந்த இதுல சொல்ற மாதிரி விஷுவலைஸ் பண்ண முடியும். அதை அப்படியே சித்திரமா அமைக்க முடியும். அவர் ஒத்தரால தான் அமைக்க முடியும், வேற யாராலையுமே அமைக்க முடியாது. ஸ்வயம் பத்மா ஜானி வெலிகரிக சில்பம் ஸ்வவிஷயம். இது ஒரு சுவாரஸ்யமான இந்த ஸ்லோகத்தை சுவாமி சாதிச்சிருக்கேருனாக்க இத பண்ணவர் அவர். ஆகையால தான் அவரால் இந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்தை நிர்மாணம் பண்ண முடியுது. நம்மள மாதிரி இருந்தோம்னாக்க நாம இப்படிப்பட்ட திருஷ்டாந்தத்தையே சொல்லவே முடியும், நம்ம சொல்லவே முடியாது, நம்ம எண்ணத்துல வரவே வராது. இதுல என்ன ஒரு சுவாரஸ்யம், தேசிகனுடைய சுவாரஸ்யம் என்னன்னா தேசிகன் சர்வதந்திர சுதந்திரராக எழுந்துள்ளிருந்த அப்ப அந்த சர்வதந்திர சுதந்திரன்றது யார் கொடுத்த விருதும்? அது அந்த பிராட்டி அந்த திவ்ய தம்பதிகளால கொடுக்கப்பட்ட ஒரு விருதம் அது சர்வதந்திர சுதந்திரன்றது. வேதாந்தாச்சாரிய சம்யாம் அவகித பார்த்தம் அன்பர்த்தையாமின்னு சொன்னார். பெருமாள் எனக்கு வேதாந்தாச்சாரியன்ற விருதத்தை கொடுத்துட்டே நான் அதை முழுசு அன்வர்த்தமாக இருக்கும்படியாக அந்த வேதாந்தாச்சாரியன்ற விருதத்தை அப்படியே அவர் கொடுத்தது ஏதோ யாருக்கோ கொடுத்துட்டேன்னு இல்லாமல் இது சரியான பாத்திரத்தில் தான் அந்த விருதத்தை கொடுத்துருக்கேன்றத அதை தெரியப்படுத்துறதுக்காக
இந்த ஸ்ரீபாஷ்யத்துக்கு அதிகரண தாராவளி முதலில் வியாக்கியானங்களை சுவாமி சாதிக்கிறார் என்றத சுவாமியே தன்னுடைய திருவாக்கினால சொல்றார். அந்த மாதிரி அந்த பெருமாளுடைய மகிஷி ரங்கநாதனுடைய மகிஷியாக இருந்திருக்கிற பிராட்டியினாலே கொடுக்கப்பட்டதாக இருந்திருக்கிற சர்வதந்திர சுயங்க நாயக்கியாராலேயே ரங்கநாயகி தாயாரால் கொடுக்கப்பட்ட சர்வதந்திர சுதந்திரன்ற ஒரு விருது, அந்த விருது இவருக்கு கிடைச்சிருக்கு. இந்த காலம் மாதிரி இல்லை, இந்த காலத்துல எல்லாரும் யார் வேணா எல்லாரும் மகாவித்வான்னு போட்டும் போயிடுவான், ஒண்ணும் தெரியாத வளர்த்துனா கூட மகாவித்வான்னு போட்டும் போயிடுவா. அதே மாதிரி யாருக்கு வேணா எல்லா விருதத்தையும் போட்டுக்கிறது, வாக அமிர்த வருஷின்னு போட்டுக்கிறது, என்னத்த அமிர்த வருஷிக்கிறது ஒண்ணும் கிடையாது. லோகத்துல இருக்கிறது எல்லா வார்த்தைகளும் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறது. இப்படிலாம் ஒண்ணும் சொல்லிட்டு போயிட்டு நம்ம எல்லாம் விருதத்தை நம்மளே ஒரு நாலு பேரை கொடுத்து சொல்லி போட்டுக்கிறதுன்னு எல்லாம் போயிட்டு இருக்கா இப்போ. அந்த காலத்துல அந்த மாதிரி இல்லை. அந்த விருதம் கொடுத்தவாளும் ரொம்ப பெரிய இது, சாட்சாத் பிராட்டியே கொடுத்துருக்கிறது. அந்த விருதத்தை வாங்கிட்டவரும் அந்த விருதம் பெற்றவரும் சுவாமி தேசிக்கணும். இந்த காலத்துல யார் எத்தனை போட்டுட்டாலும், அந்த காலத்துல இருந்து யாரானா ஒருத்தன் மகாவித்வான்னு போட்டுண்டா, உனக்கு இது தெரியுமாடா, தர்க்கம் தெரியுமா, நியாயம் தெரியுமா, தர்க்கம் தெரியுமா, மீமாம்சம் தெரியுமா, வேதாந்தம் தெரியுமா, நீ சொல்றாப்பா பொண்ணு கேட்பா. கேட்டுட்டு அது தெரியாத முடிச்சு போனா நாளையிலேருந்து அந்த மகாவித்வான்ற டைட்டில் தான் நீ போட்டுக்காத, வித்வான்ற டைட்டிலே போட்டுக்கூடாது நீ இனிமே என்ன சொல்லுவா. இப்போ என்ன ஆகிப்போச்சு, இந்த டாக்டர் பட்டம் கூட ரொம்ப சாமான்யமாக போயிடுச்சு, யார் வேணா டாக்டர் பட்டம் வாங்கிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால அந்த இது இந்த காலத்தில், அந்த காலத்தில் சுவாமி தேசிகன் காலத்தில் அப்படி கிடையாது. எல்லாரும் வந்து ரொம்ப கேட்பா, எல்லாரும் வந்து கேட்பா. இந்த சர்வதந்திர சுதந்திரன்னு சொல்லி பேர் போட்டுருக்காரு, அந்த சர்வதந்திர சுதந்திரன்னு பேர் போட்டுருந்தது உங்களுக்கு தகுமா அப்படின்னு கேட்டது. சர்வதந்திரம் தந்திரம்னா எல்லா இதுவும், அதாவது எல்லா கலைகள்னு அர்த்தம் அதுக்கு. சாஸ்திரம் மாத்திரம் இல்லை, எல்லா கலைகளும் சிற்பி வரா. உனக்கு சிற்பம் வடிக்க தெரியுமா அப்படின்னு, என்ன சிற்பம் வடிக்கணும் சொல்லு நான் வடிக்கிறேன் அப்படின்னு கேட்க. அப்போ சொல்றா அவ ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி வரும், சரி என்னுடைய சிற்பத்தையே வடிக்கணும், அதுக்கு பீட்டம் ஒன்று நான் போடுறேன், அந்த பீட்டத்தில் அமரணும், அந்த பீட்டத்தில் அப்படியே உட்காந்துக்கணும் அந்த சிற்பம். யார் வடிக்கிறவங்களோ அவதான் சிற்பத்தில் கெட்டிக்காருக்கணும். அந்த பீட்டத்தில் உட்காடுற மாதிரி அவனால் சிற்பியால் சிற்பத்தை வடிக்க முடியல. சுவாமி தேசிகன் தன்னுடைய சிற்பத்தை தானே, அந்த விக்கிரகத்தை தானே நிர்மாணம் பண்ற அந்த பீடத்துல இது பண்ணா அது அப்படியே பிக்ஸ் ஆயிடும். அப்போ அந்த பரம சுவாமி தேசிகன் தன்னுடைய விக்கிரகத்தை தானே வடிச்சு அதுல அவர் அப்படியே அந்த இன்னும் கேட்ட தன்னுடைய சக்தியும் அதுல அந்த விக்கிரகத்துல வந்து அனுப்பிரவேசம் பண்ணும்படியாகவும் பண்ணி நேர்ந்து தேசிகனுடைய அவதாரத்தில் வரத்து தேசிகனுடைய சரித்திரத்தில் ஒரு நிகழ்ச்சியாக சொல்லப்படும். அந்த சிற்பம்தான், அந்த திவ்யமங்கல விக்கிரகம்தான் இன்னைக்கும் திருவசீந்திரபுரத்தில் சுவாமி தேசிகனா தேவசாச்சின்றிருக்க சுவாமியாக இருந்திருக்க நாம தேசிச்சுருக்கோம். நம்ம திருவசீந்திரபுரத்தில் தேசிகனா அப்போ தேசிகனுக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கு. தன்னுடைய சித்திரத்தை தானே வடிக்கிறது, தன்னுடைய சிற்பத்தை தானே பண்றதுன்றது தேசிகனுக்கு சாமர்த்தியம் இருக்கு. வெங்கடேஷா அவதாரோயம் தத்கண்டாம் சோசவா பவேதுன்னு தேசிகன் யாரு, யாரோ ஒன்னு சாட்சாத் திருவேங்கடமுடையானுடைய அவதாரம். ஆகையால அவர் பெருமாளா அவதாரம், பெருமாளுடைய அவதாரமா போயிட்டு முடியினாலதான் இந்த அக்கடித கிட்டலாம் சாமர்த்தியம் அவருக்கு இருந்துருக்கு. தன்னுடைய சிற்பத்தை தானே வடிக்கிறதுன்றது அவரால் முடியும். அதே மாதிரி இப்போ இப்போ இதை கொண்டு நம்ம அங்க அனுமானம் பண்ணலாம். பெருமாள் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய சித்திரங்களை தானே வரைஞ்சிட்டேன். அவனுதான் இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு, என்ன இதை தெரிஞ்சின்றவர் தேசிகன். தேசிகனாலதான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும், நம்மள மாதிரி அந்த வார்த்தையை சொல்லவே முடியாது. ஆகையால அகண்ட பிரம்மாண்ட பிரதமதம சில்பீத பகவான் ஸ்வயம் பத்மாஜானி வெலிகதிக சில்பம் சுவிஷயம். ஸ்வயம் பத்மாஜானகி வெலிகதிக சில்பம் சுவிஷயம். சுவிஷயமாக இருந்துக்கூடிய இந்த சிற்பம் மொத்தத்தையும் அவரே தான் எழுதினர். இந்த இடத்துல இந்த சித்திரம் மொத்தத்தையும் அவரே தான் எழுதினர் இந்த சித்திரசாலையில. இது சாத்தியம், இது தேசிகனுக்கு தெரியும்.
ஏன்னா அவரே பண்ணிருக்கிறதுனால சுவாமி தேசிக்கு அங்கங்க சொல்லிக்கிறேன். தேவநாயக பஞ்சாயத்துல சொல்ற பிரமாளம் உங்களுக்கு எத்தனையோ பேர்லாம் இருக்கு, ஆயிரம் திருநாமங்கள்லாம் இருக்கு. சவ்யா தவப்பிரியா கோபா அப்படின்னா சொல்லிருக்க. பெருமாளை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்க, தன்னுடைய வார்த்தையை காட்டிலும் தன்னை சேர்ந்தவர்களுடைய வார்த்தை ஒரு சமயத்திலையும் பொய்யாக கூடாதுன்னு நினைக்கிறவர். ஆகையில தான் பிரஹ்லாதனுடைய வார்த்தை பொய்யாக கூடாதுன்றதுக்காக தான் தூணிலும் இருப்பார் திரும்பிலும் இருப்பார்னா இந்த தூணிலே இருப்பாரான்னாக்க அங்கேருந்து வெளில வர. அந்த மாதிரி அவளுடைய வார்த்தை தன்னை சேர்ந்தவாளுடைய வார்த்தை பொய்யாக்கிறது எப்பவுமே விரும்பல. மகர்ஷி வியாசர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டேன், பெருமாளுடைய திருநாமத்துல என்ன பேருறா அப்படின்னா உனக்கு சவியன் சோக்கரம் பண்ண தகுந்தவன் பேரும், தவப்பிரியா சோக்கரம் பண்ணா சந்தோஷப்படுபவர் இது ஒரு பேரு சொன்னேன். சோத்தான்னு ஒரு பேரு, சோத்திரம் பண்ண தன்னைத்தானே சோத்திரம் பண்ணிக்கிறவர்னு ஒரு பேருன்னு சொல்லிட்டார். பெருமாள் எங்கேயானா தன்னைத்தானே சோத்திரம் பண்ணிட்டேரான், எங்கேயும் சோத்திரம் பண்ணிக்கலையே. ஆனா அவர் என்ன தீர்மானம் பண்ணிட்டு, இவருடைய வார்த்தை மகர்ஷியினுடைய வார்த்தை பொய்யா கூடாதுன்னு சொல்றதுனால சுவாமி தேசிகனாகவே அவர் அவதாரம் பண்ணி அவர் தேவநாதன் விஷயமா ஒரு சோத்திரம் பண்ணிட்டேரா. இப்ப தேவநாதன் வேற இல்ல, தேசிகன் வேற இல்ல. அப்போ தேவநாதன் விஷயமாக ஸ்தோத்திரம் தேசிகன் ஸ்தோத்திரம் பண்ணாருனாக்க தேவநாதன் தன்னையே தான் சோதனம் பண்ணிட்டுதான் அர்த்தமே தவிர தேசிகன் ஸ்தோத்திரம் பண்ணாருன்னு சொல்ல முடியாதான். அவன் ஜெயத்வம் அந்த ஸ்தோதான்ற பேர் இருக்க, உன்னுடைய பேரை அது வீணாக்காமல் பார்த்துக்கோன்னு சொல்லி சொல்ற. இந்த இடத்துல இந்த சுவாமியினுடைய ஒரு சுவார, அதாவது சுவாமியால தான் இந்த மாதிரி வார்த்தை சொல்ல முடியும். ஏன்னா அது பிரத்யட்சமான அனுபவத்துல நடந்த விஷயமா இருக்கு. அப்படின்னாலும் பத்மா ஜானகி வெலிக்கதிக சிற்பம் பவிடயம் பவிடயம் சிற்பம் வெலிக்கது. இப்படி பெருமாள் தன் விஷயமாக சித்திரத்தை தானே தான் வரணுண்ட. இது மயனும் அசுர சிற்பியாக இருக்கிற மயனும் தேவ சிற்பியாக இருக்கிற விஸ்வகர்மாவோ அல்லது இவர்களெல்லாம் சிருஷ்டி பண்ண பிரம்மாவனாலேயோ வரையப்பட்ட சிற்பசாலை அல்ல. இது பெருமாளே வரைந்த சிற்பம். இந்த ஒவ்வொரு அவதாரங்களும் அங்கே இருக்கக்கூடிய வரைஞ்சிருக்கிறது எல்லாமே பெருமாள் தானே தானே தன்னுடைய அவதாரங்களில் எழுந்துள்ள இருந்த திசையை அப்படியே சித்திரமாக வரைஞ்சிருக்க என்று சொன்னார். அத்த ஜலதிம் அதிகரணி கிருத்திய தரிசிதாக த்ரயோவதாராக அபேவ சசர்ஜாதோ அதேவ சோம் மேதம் கிராதீதே ஏகமேவா த்வித்தீயம் சத்வித்யன்னு ஒரு வித்யை இது சாந்தோக்கிய உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி சொல்லச்சு அதுல சொல்லச்சு தத் தேஜோதிருஷ்டான்னு ஒரு இடத்துல வரச்சு பெருமாள் முதல்ல தேஜஸ்ஸ சிருஷ்டி பண்ணு என்று சொல்றோம். தேஜஸ்ன்னா அக்னி. அதுக்கப்புறமா இருக்கக்கூடியது அதுலேருந்து தேஜஸ்லேருந்து தேஜஸ் சரீரகமாக இருந்துருக்கிற பரமாத்மா ஜலத்தை சிருஷ்டி பண்ணுற, அப்புறமா அப்சரீரகமாக இருக்கிற பரமாத்மா பிருத்வியை சிருஷ்டி பண்ணுறதுலாம் ஒரு சிருஷ்டி பிரகாரம் சொல்றது. இன்னொரு இடத்துல சிருஷ்டி பிரகாரம் சொல்லச்சே தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாசம்பூத ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னிஹி என்றெல்லாம் சொல்கிற. முதல்ல ஆகாசத்தை சிருஷ்டி பண்ணுறேன் இந்த பிரமாண்டிலிருந்து, அப்புறமா வாயு வாயுலேருந்து அக்னி என்றெல்லாம் சொல்றாரு. இன்னொரு இடத்துல ஒரு பிரமாணங்கள்லாம் சொல்லச்சு அப்பவேம சசர்ஜாதோ காசுவேதிய மபாக்கரத்துன்னு சொல்லி முதல்ல பெருமாள் இந்த ஜலத்தை சிருஷ்டி பண்ணிடறான். அதுக்கப்புறமா தன்னுடைய வீரியத்தை சேர்த்து அதுலேருந்து மீதி மீதி பூசங்கள்லாம் சிருஷ்டி பண்ணேர்னெல்லாம் சொல்லியிருக்கு. இப்படி முதல் சிருஷ்டி பிருத்வி சிருஷ்டிக்கு முன்ன இருக்கக்கூடிய சிருஷ்டி ஜல சிருஷ்டி. அந்த ஜலத்துல ஜல சம்பந்தம், அதாவது ஜலத்திலேயே இருக்கக்கூடிய ஜல ஜந்துக்களாக பெருமாள் மூணு அவதாரம் பண்ண. ஜலம் அதிகரணீகிருத்த தரிசிதாக த்ரயஹா அவதாரஹ அப்படின்னார். இப்போ இந்த மூணு அவதாரங்கள்ல வரச்சே
அதாவது ஜலத்துல இருக்க முடியாததாக இருக்கு. அதாவது பூமியை காட்டிலும் ஜலம்ன்றது பின்ன வந்துட்டதுனால தத்ரத்யாக அவதாராக பிரதமம் கிரகிதா, அதுல இருக்கக்கூடிய அவதாரங்கள்ல முதல்ல சொல்லியிருக்க. அதுல முதல்ல என்னன்னு கேட்டாக்க, ஜலம் இல்லாத வெளியில இருக்கவே முடியாததாக இருந்துருக்கிற ஒரு அவதாரம். மீன் என்ன, ஜலத்தை விட்டு வெளியில வந்துச்சுன்னா மீன் வந்து அது அதனுடைய பிராணதாரணம்ன்றது சாத்தியமே இல்லை. ஆகையால ஜலத்திலேயே முழுக்க முழுக்க இருக்கக்கூடியதாக இருந்துருக்கிற அவதாரம் மத்ஸ்ய அவதாரம். சரி, ஜலத்துல நிறைய காலம், கொஞ்ச காலம் ஜலத்தை விட்டும் வெளியில வரக்கூடியதாக இருந்துருக்கிறது கூர்ம அவதாரம். ஆம ஜலத்துலதான் நிறைய சமயம் இருந்துருக்கோம், ஆனா ஜலத்தை விட்டு வெளில வந்துட்டதுனால அதுக்கு பிராணம் போயிடும்னு ஒன்றும் கிடையாது. ஆனா வெளியிலே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனா அதிகரணம், அதாவது இதுக்கு அதிகரணமாக இருக்கிறது ஜலம்தான். இது கூர்ம அவதாரத்துக்கு. வராக அவதாரம் எடுத்துட்டோம்னாக்க ஜலத்துல கொஞ்ச காலம் இருக்கும், ஆனா ஸ்தலத்துல பூமியில அதிக காலம் இருக்கும். இப்படி வராக அவதாரம், இப்படி மூணு அவதாரங்கள்லயும் பெருமாள் இந்த ஜல சம்பந்தத்தோட அவதாரம் பண்ணிருக்கார். மூன்று அவதாரங்கள்ல அத்தஜ ஜலதி மத்தியகரணி கிருத்திய தரிசிதா திரையா அவதாராக. அதுல முதல் அவதாரம் என்னென்ன, தத்திர தாவது ஆதிமம் அவலோகேது தேவகாதம் பார்த்து காமிக்கிறார். அங்க பார்த்து போனா அப்படியே மத்ஸ்யாவதாரம், பெருமாளுடைய மத்ஸ்யாவதார சித்திரம் ஆச்சரியமா அந்த இடத்துல இருந்துருக்கு. இது ராஜா பார்க்கட்டும், ராணி பார்க்கட்டும், நீங்க எல்லாம் பாருங்கன்னு இவளை பார்த்து காண்பிக்கிறார். ஆதிமம் அவலோகேது தேவோ தேவிச இதம் ஹி நிர்மக்னஸ்ருதிஜாலமார்கணதசாந்தத்க்ஷணைர்வீக்ஷணைஹி அந்தஸ்தம்வதிகாரவிந்தகஹநான்யௌதந்வதீநாமபாம் நிஷ்ப்ரத்யூஹதரங்கரிஞ்சணநிதஃப்ரத்யூடபாதச்சடாண்டோநாரோஹததோஹலம் பகவதஃ மத்ஸ்யம் வபுஹு திருஷ்யதே. சாட்சாத் ஸ்ரீஸ்வதியான நாராயணனுடைய மத்ஸ்யம் வபுஹு, மத்ஸ்யாவதார ரூபமான அந்த திவ்யமங்கல விக்கிரகம் இருக்க இந்த இடத்துல காணப்படுகிறது, அதை பாருங்கோ என்று சொல்றார் அவர். இது மத்ஸ்யாவதாரம் எதுக்கோசரம் எடுத்தேன் அப்படின்றதுதான் பார்க்கணும். ஒரு பிரம்மாவன் இடத்துல இருந்து பிரம்மாவன் இடத்திலிருந்து வேதங்கள்லாம் திருடும் போயிடும். அந்த திருடும் போயிட்டு மாத்திரம் இல்ல, அந்த வேதம் மொத்தத்தையும் திருடிந்து போயிட்டு சமுதிரத்து உள்ளுக்குள்ள போய் மறைஞ்சிருந்தான். சமுத்திரத்துக்கு பெரிய சமுத்திரம், மகாரணவம் அது. அது எந்த இடத்துல எங்க போய் நின்றுருக்கான் என்னன்றது தெரியல. அவனை கண்டுபிடிக்கணும், அவனை கண்டுபிடிச்சி அவனை சம்ஹாரம் பண்ணி அவனிடத்துல இருந்து இந்த வேதத்தை மீண்டும் வந்து மறுபடியும் பிரம்மாவனிடத்துல இப்ப இதை குடுக்கலாக்க வேதம் இல்லாத நிர்மக்னஸ்ருதிஜாலமார்க்கணதசாந்தத்க்ஷணைர்வீக்ஷணைஹி அந்தஸ்தம்வதிகாரவிந்தகஹநான்யௌதந்வதீநாமபாம் நிஷ்ப்ரத்யூஹதரங்கரிங்கணநிதஃப்ரத்யூஹபாதச்சடாண்டோநாரோஹததோஹலம் பகவதஃ மத்ஸ்யம் வபுஹு திருஷ்யதே. பகவதஃ மத்ஸ்யம் வபுஹு திருஷ்யதே எம்பெருமானுடைய மத்ஸ்யமூர்த்தியாக இருந்திருக்கிறது இந்த இடத்துல, இந்த சித்திரமாக இந்த இடத்துல பார்க்குறோம்னு சொல்லி சொல்ற காணப்படுகிறதுன்னு சொன்னார். மத்ஸ்யாவதாரம் எப்போ பண்ணார், எதுக்காக பண்ணேன்றதெல்லாம் பார்க்கணும். பிரம்மாவனத்திலேருந்து ஒரு அசுரன் வேதத்தை பறிச்சுண்டு போயிட்டான், திருடிண்டு போயிட்டான். அதோட மாத்திரம் இல்லை, எங்கேயான லோகத்துல வெளியில பூமியில பிராந்தத்துல எதனா இருக்கானா, இல்லை சமுதிரத்துள்ள போயிருந்தான். சமுதிரத்துள்ள போயிருந்தது எங்கேயோ போயிருந்தான், எங்க இருக்கானே தெரியல, அவன் மறந்து போயிட்டான்.
சரி வேதம் இல்லாட்டா என்ன வந்துட்டு வேதம் இல்லாத போயிடுச்சுனாக்க பிரம்மாவால ஒரு காரியமும் பண்ண முடியாது போயிட்டான். தாத்தா யதா பூர்வம் அகல்பயது என்ன தாத்தானா பிரம்மா யதாபூர்வம் அகல்பயது யதாபூர்வம் ஏற்கனவே எப்படி இருந்ததோ அப்படியேதான் சிருஷ்டி பண்ணேன் பெருமாள் லோகம் தான் பிரம்மா எல்லாத்தையும் சிருஷ்டி பண்றாருங்க. ஏற்கனவே எப்படி இருந்ததுன்றது எப்படி தெரியும்? இந்த பழைய காலத்துல எல்லாம் தான் போயிட்டு எந்த விஷயத்து ஏற்கனவே இருந்த பிரகாரம் எப்படி சிருஷ்டி பண்ண முடியும்? ஏற்கனவே இப்ப சூரியன் இருக்குன்னாக்க சூரியன் என்ன அந்த திருஷ்டியில வர்றது சூரியன் வந்து கழுத்துல இருந்து மேற்கு போறதுன்றது ஏற்கனவே இருந்திருக்கு. அதே மாதிரி திருஷ்டி பண்ணணும்னு சொல்லிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு வாரி வாயு தளிச்சுட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு பூதங்களையும் இப்படி எல்லாம் திருஷ்டி பண்ணணும், அதை பஞ்சீகரணம் பண்ணணும். இதெல்லாம் பெருமான் திருஷ்டி பண்றது வேற விஷயம். அதுக்கப்புறமா இந்த அண்ட திருஷ்டிக்குள்ள பண்றதெல்லாம் பிரம்மா பண்ற ஏற்கனவே இருக்க மாதிரி எல்லாம் பண்ணி வைப்பான்னு சொல்லி முடிச்சுட்டு அப்ப ஏற்கனவே இருக்கிறது எப்படி பண்றதுன்னா பெருமாள் என்ன பண்ணுவார்னா பிரம்மாவை சிருஷ்டி பண்ணிட்டு பண்ணிட்டு யோகை வேதாஸ்த பிரணோதி தஸ்மை அவனிடத்துல வேதத்தை கொடுத்துறான். வேதத்தை கொடுத்துட்டு பகவா இந்த வேதத்துல சொல்லியிருக்க மாதிரி சிருஷ்டி பண்ணி இப்படி இப்படி பண்ணு உன் காரியத்தெல்லாம் பண்ணுன்னு சொல்லிடுறான். அப்ப லோகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் வேதத்துல இருக்க மாதிரி தான் நடக்கிறதுன்றது முக்கியமான விஷயம். வேதம் போயிட்டு வேதத்தை இழந்துட்டதுனால அந்த பிரம்மாவுக்கு தனக்கு உண்டான ஒரு தனித்துவமே போயிடுச்சு. ஆகையால அவன் தன்னுடைய காரியத்தை பண்ண முடியாதவரா போயிட்டே பிரம்மா என்ன பண்றது? ஐயோ நீர் எனக்கு இந்த காரியத்தை கொடுத்தே, ஆனா இதுக்கு பிரதானமா இருந்துருக்கிற வேதத்தை போய் திருடியும் போயிட்டான், ஒரு அசுரன் திருடியும் போயிட்டான், என்னால அந்த காரியத்தை பண்ண முடியல, என்ன பண்ணுவோம் நானு? பெருமாள்கிட்ட போய் யாருக்கும் யாருகிட்ட போய் எழ முடியும்? நமக்கு ஒரு கட்டம் வந்ததுன்னாக்க நாம பெருமாள்கிட்ட தானே போய் சொல்ல முடியும், முறையிட முடியும். அதே மாதிரி பிரம்மா போய் பெருமாள்கிட்ட போய் முறையிடுறான். இந்த மாதிரி ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டு போச்சு, நான் எதிர்பார்க்காத இந்த மாதிரி நடந்து போச்சு, என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறார். அப்படியா, பரவாயில்ல, நான் உனக்கு அது சகாயம் பண்றேன்னு ஒரு பெரிய மீன் உருவை எடுத்துட்டு பெருமாள் சமுத்திரத்துக்குள்ள புகுந்து அப்படியே போறே அந்த தேடுற அந்த அசுரன் எங்க இருக்கான்றத சொல்றான். நிர்மக்ன ஸ்ருதி ஜால மார்கண தசா தத்த க்ஷணைஹி வீக்ஷணைஹி என்ன ஒரு அழகான தசாத அற்புதமான ஸ்தோத்திரம். அதுல இருக்கிற ஒவ்வொரு திருஷ்டாந்தங்களும் பார்த்தோம்னாக்க ரொம்ப அசாதாரணமா இருக்கும். பெருமானுக்கு மாத்திரம்தான் சொல்ற மாதிரி இருக்கும். அது சாமி தேசிய மொத்தனால தான் வரலாம் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு கவிதா சக்தி இருக்க கவனம்ன்றது சாமியால ஒத்தனாலதான் முடியும், தேசிகனாலதான் முடியும், வேற யாராலையுமே முடியாதுன்னு சொல்லலாம். பெருமாள் சமுத்திரத்துக்குள்ள பூந்துக்கிறேன், பூந்து தேடுறேன். நிர்மக்ன ஸ்ருதி ஜால மார்கண தசா, ஸ்ருதி ஜாலம், ஸ்ருதி ஜாலம்னா வேத ராசிகள் நாலு பேர் முத்த வேதத்தையும் தானே ஒருத்தர் போட்டான். அதில் ஒவ்வொரு வேதையிலும் ஒவ்வொரு வேதத்திலும் எத்தனையோ சாக்கைகள்லாம் இருக்கு. அதையெல்ல நூறு சாக்கை அத்வரி வேதம்னு சொல்லக்கூடிய எஜுர்வேதத்துக்கு நூறு சாக்கை இருக்கு, சஹசிர சாக்கை சாமவேதத்துக்கு ஆயிரம் சாக்கை இருந்துட்டு இப்படிலாம் ஒவ்வொரு வேதங்களுக்கும் அதுக்குள்ளுக்குள்ளேயே எத்தனையோ சாக்கைகள்லாம் இருக்குன்றிருக்கு. அது எல்லாமே சேர்ந்து இருக்கிற ஸ்ருதி மொத்தம் போயிருக்கு. இந்த ஸ்ருதி மொத்தத்தையும் தேடுறதுக்கு அப்புறம் இவர் உள்ள போறே சமுதிரத்துக்குள்ள போறே தேடுறேர் அவர் தத்தக்ஷணைஹி வீக்ஷணைஹி, தத்தக்ஷணைஹி வீக்ஷணைஹி. அதை தேடுறதுக்கு அப்புறம் எப்படி பார்க்கணும்? கண்ணை திறந்து தானே பார்க்கணும். மீனுக்கும் கண் இருந்துருக்கு. அந்த கண்ணால திறந்து பார்க்கறேன், கண்ணை திறந்து மொத்தத்தையும் பார்க்கறேன். இங்க இருக்கானா, அங்க இருக்கானா, எங்க இருக்கான், எங்க இருக்கான், வேதனெல்லாம் எங்க இருக்குன்னு அவர் தேடுறான். உள்ளுக்குள்ள போயிட்டே போயிட்டே இருக்கிறான். ஒவ்வொரு இடத்துலயும் மேல மேல தூர தூரம் போயிட்டே இருந்துட்டு கேட்டான். நிஷ்பிரத்யூக தரங்கரிங்கண நிதா பிரத்யூட பாதச்சடு அந்தஸ்தந்த திவாரவிந்த கஹனன் அவரந்தசீனாம் அபாரம். இப்ப இவர் பாக்குற பெருமாளுடைய கண்ணு இந்த திருக்கண் தான் லட்சணம். பெருமாளுக்கு லட்சணத்தை சொல்றது
கம்பீரம்பூத சுமிருத்தனால ரவிக்க ரவிக்கசித்த புண்டரீக தலாமலாய தேர்த்தனா என்று சுவாமி எம்பெருமானார் கத்தியாச ஸ்ருதியில ஒரு லட்சிய பெருமானுடைய திருக்கண்கள் எப்படி இருக்குன்றத சொல்லி சொல்ற அந்த பெருமாளுடைய திருக்கண்கள் எப்படி இருக்குன்னா ஔதுங்கத்தீனா மபஹா அந்தஹா அரவிந்த ககனாமி தன்வதே இவ இப்படி பார்த்துட்டே போறேரா இப்படி போற இடத்தெல்லாம் பார்த்தா பெருமாளுடைய கண்கள் அப்படியே தாமரை புஷ்பம் மாதிரி இருக்கு தாமரை கண்கள் ஏதியாலோ என்று சொல்ற தாமரை கண்ணா என்றது இந்த புண்டரீக அக்ஷன் என்கிற ஒரு திருநாமம் இருந்திருக்கே அது பெருமாள் ஒருத்தருக்கே இருக்கக்கூடியது மீது பேர்லாம் விருப்பாட்சனாக இருக்கிறவா இப்படி எல்லாம் இருந்துருக்கிறவா மீது பேர்லாம் அந்த தாமரை போல திருக்கண்களை உடையவர் யாருன்னா பெருமாள் ஒத்தர் தான் இப்படி தேடிட்டு போற இடங்கள்லாம் அங்கெல்லாம் அப்படியே தாமரை காடாக இருந்துருக்கான் அப்படியே அந்த ஜலத்துல பார்த்தவானோ பெருமாளுடைய திருக்கண்கள் அவர் அன்வேஷணம் பண்ணிட்டு தேடிட்டு போறேன் எங்க பார்த்தாலும் சமுதிர மொத்தத்திலயும் ஒரே தாமரை காடா ஆயிடுத்தான் அந்த ஸ்தம்பதி வாரவிந்த ககன அப்படின்றது சமுதிரத்தின் பேர் ஔதன்வான் அந்த அந்த சமுதிரத்தினுடைய ஜலம் ஜலத்துக்குள்ள அரவிந்த ககனானி தன்வதிவன் பெருமாள் அங்க பார்த்தா இந்த பார்த்துட்டே போறது பார்த்தோம்னா அங்கங்க ஒரு தாமரை தாடையே வெட்டி பண்ணிட்டு வர மாதிரி இருந்துருக்கும் இது பார்க்கணும் இது தேசிகனுக்கு தான் இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் வரும் இப்படிப்பட்ட ஒரு கவிதா சாமர்த்தியம் எல்லாம் வரும் வந்து ஏன்னா பெருமாளுடைய கண்கள் தாமரை கண்களாக போயிட்டு அப்படின்னால நிஷ்பிரத்யூக தரங்க ரிங்கணம் அந்த இந்த அலைகள்லாம் இருக்க மேல 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 வீசின்றே இருந்துருக்கு மிக பிரத்யூக பாதஷ்டா இந்த அலை வந்து இப்படி மேல வரும் இன்னொரு அலை வரும் இந்த ரெண்டு அலையும் வந்ததுன்னாக்கா ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிக்கும் அது மோதி இருந்ததுன்னாக்கா அது அப்படியே வெள்ள வெள்ளன்னு வர முறையோடு அது அவர் ஃப்ரீயா ஆயிடும் அது மறுபடியும் அலை வரும் இதுவும் அதுவும் மோதிக்கும் இப்படி இருக்கும் டோலாரோக சதோகணம் பகவதா அப்படின்னு இவர் தேடிட்டு போறவர் இந்த அலை அடிக்கிறது மேல ஏறுறது இறங்குறதும் இறங்குறதும் மேல ஏறதும் இருக்கா இது ஊஞ்சல்ல போற மாதிரி இருக்கு பெருமாள் அங்க கூட ஒரு ஊஞ்சல் தான் இதுல பெருமாளை ஊஞ்சல்ல தெரிவிக்கிறது விசேஷம் பெருமாளுக்கு வச்சு கோலாயமானம் கோவிந்தம் மஞ்சஸ்தம் மதுசூதனம் ரதஸ்தம் கேசவன் திருஷ்டா பிரம்மஹத்யா யசோஹத்தி அப்படின்னு பெருமாள் மூணு நிலையில செய்வா ரொம்ப விசேஷமா நாம பிரம்மஹத்தி பாபம் பண்ணா கூட அந்த பாபங்கள்லாம் கூட போயிடுவோம் தோலாயமானம் கேசவம் உங்க பெரிய கல்யாண உற்சவங்கள்லாம் பார்த்தோம்னாக்க ஊஞ்சல் நடக்கும் பெருமாளும் தாயாருமா ஊஞ்சல் நடக்கும் காஞ்சிபுரத்துல பங்குனி ஊத்துற சமயத்துல பார்த்தோம்னாக்க அந்த தேவப்பெருமாள் சொன்னது இல்லை ஊஞ்சல் நடக்கும் எங்க நடக்கும்னாக்க இந்த நூற்றுக்கால் மண்டபத்தில் பெருமாளும் தாயாரும் இந்த இடத்துல ஊஞ்சல் இருக்கும் அதே மாதிரி அங்கே கல்யாணம் வச்சு திருவாடிப்பூர் வச்சும் போகி திரு கல்யாணம் இங்கே எதிர்காலங்கள்லாம் வச்சு அந்த தொண்டோடு குடிந்த ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் சேர்ந்து ஊஞ்சல் நடக்கும் இந்த மாதிரிலாம் ஊஞ்சல் உற்சவம் ஊஞ்சல் தான் நடக்கும் ரங்கநாதனுக்கு ஊஞ்சல் உற்சவம்னு தனியாக ஒரு உற்சவம் நடக்கும் இப்படிலாம் ஊஞ்சல் உற்சவம்னு இது ஊஞ்சல்ல நடக்கிறதுன்றது ஒரு பெரிய விசேஷம் அந்த ஊஞ்சல்ல பெருமாளை தெரிவிக்கிறது ஒரு விசேஷம் அதே மாதிரி மஞ்சத்தம் மதுசோதனம்னு பரியங்கத்துல பெருமாளை தெரிவிக்கிறது ஒரு விசேஷம் ரசத்தம் கேசவம் திருஷ்டுவா பேர்ல பெருமாள் வேந்தர்கள் இருந்தாருனாக்கா அதில் தெரிவிக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த மூணு நிலையில பெருமாளை தெரிவிச்சுவானா நம்ம பண்ணிருக்கிற பாப்பங்கள் பிரம்மத்தையோ பெரிய பாப்பம் பண்ணியிருந்தோம்னா கூட அந்த பாப்பங்கள்லாம் கூட போயிடும்னு சொல்லி தெரிவா மீதி நாள் உற்சவத்தில் சேவிக்க முடியாட்டா கூட பேரில் போய் பெருமாளை சேவிச்சுட்டு வருவா பரியங்கத்தில் போய் பெருமாளை சேவிச்சுட்டு வருவா ஊஞ்சல் பெருமாளுக்கு நடந்ததுன்னா அதில் போய் பெருமாளை சேவிச்சுட்டு வருவா எல்லாம் பண்ணுவாங்கல்ல இப்போ இது பெருமாளுக்கு ஊஞ்சல் ரொம்ப விசேஷம் இவர் மத்தியமான வப்பு
அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை எடுத்துருக்கு. சமுதிரத்துல அலை அடிக்கிறது, ஒரிசா வர்றது மேல இறந்துருக்கு, ஏற விதமா இருந்துருக்கு, அதுக்குள்ள ஒரு டோலாயமானமாக இருந்துருக்கு. எங்க பார்த்தாலும் அவர் அன்வேஷணம் பண்றது தேடுற இடம் மட்டும் ஒரே தாமரை காடா ஆயிடுச்சு. அந்த தாமரை காட்டுல ஊஞ்சல்ல ஏறி இறங்கிட்டு ஒரு நாள் இருந்துருக்கு. அப்படியேற்பட்டு மாத்திரங்கிறது திருஷ்யத்தை அப்படியே இங்க இங்க வர்த்தமான நிர்தேசம் அதான் இங்க சுவாரஸ்யம். இப்ப பாரு இந்த இடத்துல அந்த மாத்யம் வப்புகு பெருமாளுடைய மத்யமாக இருந்திருக்கிற வப்புகு இருக்கு, அந்த வப்புகு திருஷ்யத்தை இங்க காணப்படுகிறது அப்படின்னார். பகவத மாத்யம் வபு பாதுனஹம் சதோஹலஹா சாதிலாசகம் பவதி சதோஹலஹா, அதாவது உற்சாகத்தோடு இருக்கின்றது. மாத்யம் வபுகு அந்த எம்பெருமானுடைய வபுஸ்தானது சதோஹலம், அந்த எம்பெருமானுடைய வகுப்பானது மத்தியமாக இருக்கக்கூடிய திவ்யமங்கள விக்கிரகமானது திருஷ்யத்தை காணப்படுகிறதுன்னா அப்படியே மத்யாவதாரம் அப்படியே இருக்க மாதிரி இருக்கு. அது என்னதோ நடந்ததை அந்த சித்திரமும் இல்லை. இப்பதான் மத்யாவதாரம் பண்ணிட்டு அதுல ஏறி இறங்கிறதாகவும் அந்த சமுத்திரமும் அந்த கண்கள்லாம் அந்த பெருமாளுடைய திருக்கண்கள் போற இடங்கள்லாம் ஒரு தாமரை காடா இருக்கிற மாதிரியும் அவர் அன்வேஷணம் பண்ற மாதிரி வேதத்தை தேடிட்டு இருக்க மாதிரியும் இப்படிப்பட்ட ஒரு சித்திரம் அத்தியாச்சரியமான சித்திரமா இருந்துருக்கு. இந்த சித்திரத்தை பாரு என்று விவசாயம் சொல்ற. அப்ப ராஜா பாக்குற விவேகன் பார்த்துட்டு பசிய பசிய தொடர்ச்சி சாரூபியம் அபிவியனத்தி பகவதோ ரூபம் ராணியை பார்த்து சொல்ற, சுமதியை பார்த்து சொல்ற ராஜா விவேக் உன் கண்ணு மாதிரி இல்ல பெருமாளுடைய ரூபம், இது சரியா இருக்குமா என்ன பார்க்கணும். பெருமாளுடைய திருமேனி மாதிரி இப்ப இந்த மீனாட்சின்னு ஒரு பேர், மீன் போன்ற கண்ணை உடையவளாக இருந்திருக்கிற பிராட்டி மகாலட்சுமிக்கு சொல்றது மீனாட்சின்னு சொல்லி, பெண்களுடைய கண்களுக்கு சொல்லச்சே புருஷாளுடைய கண்ணுக்கு சொல்லச்சேதான் வந்து, அதாவது புருஷாளுனாக்கா பெருமாளுடைய கண்களுக்கு திருஷ்டாந்தம் சொல்லச்சே தாமர புஷ்பம் சொல்லணும், அவர் அரவிந்தாட்சன்னு பேரு, புண்டரீகாட்சன்னு பேரு, அரவிந்தலோசனன் அரவிந்தாட்சன் புண்டரீகாட்சன் என்றெல்லாம் பெருமாளுடைய திருக்கண்களுக்கு திருஷ்டாந்தமாக தாமர புஷ்பத்தை சொல்றது. தாயாருடைய திருக்கண்களுக்கு சொல்லச்சே எப்படி சொல்றதுன்னா மீனலோச்சனி மீனாட்சி விசாலாட்சி இப்படி இருந்தால்தான் நாங்க சொல்றோம். அப்ப மீன் போல இருக்கிறதுன்னா நீளமா இருக்கிறதுன்னு அர்த்தம், நீண்டதாக இருக்கக்கூடிய கண்கள். இப்போ இந்த ரெண்டு கண் புருஷாளுடைய கண்ணுக்கும் ஸ்திரீக்களுடைய கண்ணுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ இவர் பாக்குற விவேகன் பாக்குற பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை மாத்யம் வகுப்பான்னு மாத்யம் வகுன்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற மத்யாவதார மூர்த்தியை சேர்த்த உடனே அந்த விவேகனுக்கு ஞாபகம் வருது. சுமதியை பார்த்து சொல்ற, சுமதி உன் கண்ணாட்டம் இல்ல பெருமாளுடைய திருமேனி அப்படின்னு கேட்கிறார். தொடர்ச்சி சாரூக்கியம் அபிவியனத்தி பகவதோ ரூபம், திருஷ்டாந்தம் சொல்லணும்னாக்க யார் யார் எந்தெந்த வஸ்துக்களோடு சம்பந்தப்பட்டு இருக்காளோ அதுதான் திருஷ்டாந்தமா சொல்ல முடியும். இது சரியா தப்பான்றதெல்லாம் வேற விஷயம். ஆனா சிக்கல் புரிஞ்சுக்கணும்னாக்கா எந்த சமூகத்துல எப்படி இருக்குமோ அதை கொண்டுதான் திருஷ்டாந்தம் சொல்லணும். இப்ப இன்னி தினத்துல பார்த்தோம்னா நாம எல்லாரும் இந்த ஐடி வேர்ல்டு எலக்ட்ரானிக் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எது திருஷ்டாந்தம் சொல்லணுமா இருந்தாலும் நாம சொல்ல வேண்டிய திருஷ்டாந்தம் இதுல யாருக்கு எது புரியுமோ அதுதான் சொல்லணும். அந்த காலம் மாதிரி மாடு ஓட்டிட்டு வர்றதும் மாடு தூச்சிட்டு திருப்பி எடுத்துட்டு வர்றதும் இதெல்லாம் சொல்லி திருஷ்டாந்தம் கிராமத்துல இருந்தது இல்லாம திருஷ்டாந்தம் சொல்ல முடியும் ஒன்னும் சொல்ல முடியாது. ஒரு ரெண்டு மூணு நாள் முன்ன ஒருத்தர் காலக்ஷேபத்துல கேட்டுச்சு சிவனுக்கு சம்ஹர்த்திருக்கும் எல்லாத்தையும் நாசம் பண்றதுன்றது இருக்க அது வந்து சிவனுக்கு
கொடுத்திருக்கிற ஒரு விசேஷமான ஒரு காரியம் பெருமாளால் நியமிக்கப்பட்டிருக்க அந்த சம்ஹாரம் பண்றதுல நியமனம் பண்ணப்பட்டவராக இருந்திருக்கார் சிவபெருமான். சிவன்ற சிவ சப்தத்துக்கு மங்களம்னு அர்த்தம். ஒருத்த அழிக்கிறவனுக்கு போய் மங்களம்னு பேரு எப்படி வரும் அது ஒரு கேள்வி கேட்ட காலக்ஷேபத்துல. அதுக்கு சமாதானம் சொல்லி ஆகணும். என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறவன் மொத்தத்தையும் நாசம் பண்றவனை போய் அவனை பார்த்து மங்களம் நீதான்ப்பா மங்களமானவன் போய் அவனை எப்படி சொல்ல முடியும்? இப்படி சொல்லலாமா? வஸ்து அவன் தான் மங்களமானவன் சொன்னான். அந்தந்த வஸ்துக்களுக்கு ஒரு கால அவதி இருந்துருக்கு. பிரகிருதி மண்டலத்தில் இருக்கிற ஒவ்வொரு வஸ்துக்களும் இந்தந்த வஸ்து இவ்வளவு நாள் தான் இருக்கலாம்ன்றது ஒன்று இருந்துருக்கு. அந்த நாளுக்கு மேல அது இருந்ததுன்னாக்க அதனுடைய இருப்பே விபரீதத்தை உண்டு பண்ணும், எதிர்மறையான விளைவுகளை உண்டு பண்ணும். ஆகையால எத்தனை காலம் வரைக்கும் அந்த வஸ்து இருக்கலாமோ அந்த காலம் வரைக்கும் அந்த வஸ்து இருக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த வஸ்து இல்லாத பண்றதுன்றது ஒரு பெரிய காரியம். அந்த வஸ்துவை இல்லாத பண்றதே ஒரு நல்லதான ஒரு காரியம். அப்போ அதுக்கு ஒரு சமாதானம் சொன்னோம். நான் சொன்னேன்னு சொல்ல முடியாது. இந்த கால திருப்தியில அப்போ ஆச்சாரிய அனுகிரகத்தினால எனக்கு தோணின ஒரு எக்ஸாம்பிள் அது. இந்த எக்ஸாம்பிள் என்னன்னா, நாம மருந்தெல்லாம் வாங்குறோம். இந்த மருந்து வாங்கிட்டு மருந்துக்கு கால நிர்ணயம் பண்றோம். இந்த மாத்திரையோ இல்ல இந்த மருந்து இந்த லிக்விடா இருக்கக்கூடிய மருந்தோ இந்த காலத்துல இந்த மாத்திரையை உண்டு பண்ணா இதுல இருந்து இந்த காலம் வரைக்கும் தான் இந்த மாத்திரைக்கு வீரியம் இருக்கு, இதுக்கு அப்புறமா இந்த மருந்துக்கு விபரீதமான பலன் கொடுக்குற ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டு போயிடும். ஆகையால இந்த மருந்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த மருந்தை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சொல்றேன். இப்ப அந்த விபரீத பலன் வர சமயத்துல வரத்தே அந்த மருந்தை எடுத்து போட்டு விடுதுன்றது இருக்க அது நல்ல காரியம் தானே? அது ஆத்துல எங்கெங்கெல்லாம் மருந்துகள்லாம் இருக்கோ எக்ஸ்பைரி டேட் முடிஞ்ச மருந்து இருக்குன்னாக்கா அந்த மருந்தை தெரியாத யாரான சாப்பிட்டாருன்னா என்ன பண்றது? அது இல்லாத இருக்கிறதுக்கு அப்புறம் எடுத்து போட்டு விடுறதும் கூட அதுவும் மங்களமான ஒரு காரியம் தான், நல்ல காரியம்தான். அந்த மாதிரி பெருமாளுடைய சிருஷ்டியில பெருமாளுடைய நியமனத்துல எந்த காரியம் சொன்னாலும் எல்லாமே மங்களமான காரியம் தான், எதுலையும் ஒன்றும் குறவே கிடையாது. ஆகையால இந்த இடத்துல இப்ப பாக்குறோம், இப்ப பெருமாளுடைய திருக்கண்களை பார்க்கிறோம், தாயாருடைய திருக்கண்களை பார்க்கிறோம். பெருமாளுடைய திருக்கண்களுக்கு வரத்தே தாமரப்பூ மாலை மாதிரி இருந்துருக்கு, தாயாருடைய திருக்கண்களுக்கு வரத்தே வந்து மீன் போன்ற கண்களாக இருக்கின்ற. இப்ப நமக்கு எந்த காலத்துல எந்த திருஷ்டாந்தத்தை சொல்லணும் அப்படின்னா, இந்த காலத்துல இருக்கிற வரைக்கும் இப்பதான் திருஷ்டாந்தம் சொல்ல முடியும், வேற எதையும் திருஷ்டாந்தம் சொல்ல முடியாது, இந்த மருந்து திருஷ்டாந்தத்தை தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி தாயாருடைய திருக்கண்ணுக்கு பெருமாள் எப்படி இருக்கேன்னு சொல்றதை பார்த்தவொன்னே மீன் மாதிரி இருக்கு, மீன் எப்படி இருக்குன்னு சொன்னோம்னாக்க உன்னுடைய கண்ணு மாதிரி இருக்குன்னு சொல்றது அந்த திருஷ்டாந்தம் தான் செட்டின் மனசுல வர்றது. ஆகையால சுமதியனுடைய கண்ணை பார்த்து சொல்ற ராஜா சொல்ற பாரு பாரு உன் கண்ணாட்டம் இல்லையா அந்த பெருமாளுடைய மொத்த மூர்த்தி என்பதை சொல்ற. சுமதி தம் மனசுக்குள்ள சொல்லுகிறாளா, மானுஷிய யோக யோகினக மானுஷ சதுருட்சே சித்த சங்கக சம்பாதனியக மானுஷிய யோகி மனுஷனாக இருந்திருக்கிற யோகி அவன் மானுஷ மனுஷிய உருவில தான் இருக்கக்கூடியதாக இருந்துட்டு அப்படிதான் அதை பார்க்க வேண்டி இருந்துருக்கு. அதனால இங்க பார்த்துட்டே சொல்லி சொல்ற இவர் தன்னுடைய கண்ணை பாதி மாற்றி பெருமாளுடைய மத்தியாவதார திருமணி இருக்குன்னு சொல்றாருன்னு சொல்லி சொல்லிருந்தார். ஆனா வெளியில தனக்குள்ள சொல்லிக்கிற வெளியில சொல்லத்தே சொல்ற அரியபுத்திர ஏதேனவ துவையா சாகர நிமக்னா வேதா இவன் மோகாந்தகார நிமக்னாக ஜனாக உத்ருத்திய ரக்ஷியந்தே. அந்த ஆரியபுத்திரன்னு சொல்லிட்டு ராஜாவை பார்த்து சொல்ற வார்த்தை சுமத்து சொல்ற வார்த்தை
இந்த மத்ஸ்யமூர்த்தி எப்படி சமுத்திரத்துல மூழ்கி இருந்திருக்கிற வேதத்தை மறுபடியும் கொண்டு வந்து கொடுத்து பிரம்மாவுக்கு ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்தினரோ அந்த மாதிரி விவேக மகாராஜா இப்ப மகாராணிய ஸ்தோத்திரம் பண்ற ராஜா கொங்கண்ணாட்ட இருக்குவாரு மத்ஸ்யமூர்த்தின்னு சொல்லிட்டு ராஜாவை ஸ்தோத்திரம் பண்ற மகாராணி நீர் என்ன பண்றேன்னா எது நல்லது எது கெட்டதுன்றது பகுத்தறியது தானே விவேகம்ன்றது நீர் ஒரு காரியத்தை பண்றாங்கர நிமக்னா வேத இவ மோகாந்தகார நிமக்னா ஜனாக உத்திய ரக்ஷந்து எல்லாரும் மோகத்தினாலே மோகமாகிற ஒரு இருட்டு இருட்டுல அப்படியே மூழ்கினவர்களாக இருந்துருக்கேன் அந்த ஜனங்கள் மிக பெரியும் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதாக நீர் இருந்திருக்கு இந்த விவேகத்தின் மோகந்தகர அதை சொல்லிட்டு சொல்ற கிண்ணாம பரமபுருஷத்துக்கு ஏகாதிரசாமி ரூபாந்தராங்கி பவந்தி ஸ்ரீ இப்போ மத்தியாவதாரத்தை நம்ம பார்த்தோம் இதே மாதிரி பெருமானுக்கு இன்னும் வேற வேற ரூபங்கள்லாம் கூட இருக்க அதை பார்க்கலாமான்னு சொல்லி ஏகம் அவலோக்கியதான் எத்தனையோ மூர்த்திகள் இருக்கின்றன அவர்களுக்கு இன்னும் ஒன்னு நம்ம பார்ப்போம் அவதாரத்தை சொல்றது இது என்ன அவதாரம்னா மத்த கமட்டம் கமட்டம்ன்றது கூர்ம அவதாரம் ஆமையாக இருக்கக்கூடிய அவதாரம் இந்த அவதாரத்தை நீங்க பாரு ஆமை மூர்த்தியாக இருந்துருக்கவர் இந்த ஸ்ரீகூர்மம்னு ஒரு இடம் இருக்கு அதாவது அந்த அந்த விசாகப்பட்டினம் தாண்டி ஸ்ரீகூர்மம்னு இருக்கு அந்த இடத்துல பெருமாள் கூர்மமாகவே செயல்பாய்க்கிறேன் கூர்ம அவதாரத்தில் அப்படியே எப்படி எழுந்துள்ளிருக்காரோ அப்படியே செயல்பாய்க்கிறேன் ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம் அது வந்து அதுவும் சயங்கிருத்த க்ஷேத்திரம்னு சொல்லி சொல்கிறார் இங்கே பெருமாள் பக்கத்தில் வந்து இப்போ மத்திய அவதாரம் மத்தியமூர்த்தியை சேவித்தோம் பக்கத்தில் கூர்ம அவதாரம் இந்த கூர்ம அவதாரமாக இருக்கக்கூடிய ஒரு சித்திரம் அந்த சித்திரத்தை காண்பிக்கிற விவசாயம் வந்து ராஜாவுக்கும் ராணிக்கும் காண்பிக்கிற இந்த கூர்ம அவதாரத்துல என்ன விசேஷம் அப்படின்னா அகண்ட நீயம் அஜராமரமாஜ்யம் அகண்டலம்னு இந்திரனுக்கு பேரு இந்திரனுடைய ராஜ்யம் இருக்க இது அஜராமரம் அதாவது மூக்கு இல்லாதபடி எப்பவும் இருக்கும்படியாகவும் பண்ணது மூப்பு இறப்பு இல்லாதபடி பண்றது இந்த மூப்பு இறப்பு இல்லாத பண்ணத்துக்கு காரணம் என்னன்னா தேவதைகள்லாம் அமிர்தபானம் பண்றா அவளுக்கு மூப்பும் இல்லை இறப்பும் இல்லை அதையால இந்திரனுடைய ராஜ்யம் சொர்க்கலோகத்துல இருக்கிறவா யாருக்குமே மூப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது இப்படிப்பட்ட நிலையை ஒன்று கொண்டதுக்கு காரணமாக இருந்தது இந்த அவதாரம் எந்த அவதாரம் கூர்ம அவதாரம் திரையம்பகம் சுபகசேகரமுத்தமாங்கம் பரமனு பரமசிவன் அந்த பரமசிவனுடைய தலையில உத்தமாங்கன்றது தலை சிறப்பு அந்த சிறப்புக்கு அணியாற்றும் இருக்கிறது சந்திரன் பிரச்சந்திரன் அந்த பிரச்சந்திரனும் எங்கேருந்து உண்டானது இந்த சமுத்திரத்திலேருந்து தான் உண்டானது அமிர்த மசனம் பண்ணத்தே தான் உண்டானது ஆகையால சிவபெருமானுடைய தலைக்கு அலங்காரமாக
இருக்கின்ற சந்திரன் சந்திரனுடைய உற்பத்திக்கு காரணமாக இருந்திருக்கிறார். உத்தமங்கம் பிரியதரம் சதுர்கம் யதோ பூதி. பெருமாளுக்கு இந்த சமுத்திரமே ரொம்ப ரொம்ப பிரீத்தியான ஒரு இடமா ஆயிடுச்சோம். ஏற்கனவே பார்த்தோம் ஆமை முக்கால்வாசி அதாவது 90% ஜலத்துலதான் வாசம் பண்ணோம், எப்பயான சில சமயத்துக்கு தான் வெளியில வரோம்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அப்போ பெருமாளுக்கு இந்த சமுத்திரமே வாசம் பண்ணுவதற்கு ஸ்தானமாக ரொம்ப பிரயோஜனமான ஸ்தானமாக எதுவும் ஆச்சோ. ஸ்வாதாரேஷ கமடஹ விதிருதாத்ரிமுந்த. அந்த மந்திர மலையை தாங்கி நல்ல ஆதாரமாக இருந்திருக்கிற ஆமை மூர்த்தி. பெருமாள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறது தான், இது ஒன்றும் பெரிய புதுசாக நான் எதுவும் சொல்ல போறதில்லை. வாசுகி ஆகிற வாசுகின்ற ஒரு பாம்பு, அந்த பாம்பை கொண்டு அதை கயிறாகவும் மந்திர மலையை மத்தாகவும் இந்த சமுத்திரத்தை கடையிற அந்த பார்க்கடலை கடையச்சு அப்போ அமிர்தம் உண்டாச்சுன்னு சொல்லி சொன்னோம். ஆனா ஒரு பக்கம் அசுரர்கள்லாம் இருக்கிற, இன்னொரு பக்கம் தேவதெல்லாம் வால் பக்கத்துல தேவதெல்லாம் இருக்கிறான், தலை பக்கத்துல அசுதர்கள்லாம் இருக்கிறான். அப்படி இருந்தா கூட இது மந்திரம் இந்த கடையத்தே பார்த்தோம்னாக்கா அந்த பீட்டம் சரியா இருந்தாதான் அது கடைஞ்ச அதுல இருந்து அமிர்தம் வரும், இல்லைன்னா வராது. எத்தனை பேர் பார்த்திருப்பான்னு தெரியாது. கட்டை அரணி கடையிறதுன்னு சொல்லி சொல்றது யாகங்கள்லாம் வச்சு இந்த அக்னியை உற்பத்தி பண்ணுச்சு, இந்த தீப்பெட்டியாலேயோ இல்லை வேற இதால நெருப்பை உற்பத்தி பண்ண மாட்டேன், மரத்திலேயே கடைஞ்சி நெருப்பை உற்பத்தி பண்ணுவேன். கீழே ஒரு கட்டை இருக்கும், அந்த கட்டையில் தொலை இருக்கும், அந்த தொலையில் இன்னொரு கட்டை ஒன்று சின்னதாக சங்குன்னு சொல்லுவாள், அந்த தொலைல எவ்வளவு போகுமோ அவ்வளவு திட்டமா போகும் அந்த சங்கு. அது உழலணும், சுத்தமாகும். அது சுத்தறதுக்காக மேல அதோட ஒரு இன்னொரு கட்டை இருக்கும், அதுல ரெண்டு பக்கமும் கயிறை சுத்தி இந்த பக்கம் ஒருத்தர் இழுப்பான், அந்த பக்கம் ஒருத்தர் இழுப்பான். அப்படி இழுக்கிட்டு அந்த மேல ஒருத்தர் அமுக்கி பிடிச்சுப்பான். அதே மாதிரி இந்த கீழே இருக்கிற கட்டை எப்படி எப்படியும் அசையாத இருக்கிறதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் அந்த கட்டைய பிடிச்சுப்போம். இப்ப இந்த சன்னிவேசத்துல இப்ப வேகமா கடைஞ்சாங்கனாக்கா கொஞ்ச நாள் கழிச்சு அதுல இருந்து அந்த மரத்துல இருந்து கீழ் மரத்துல இருந்து புகை வரும். அப்படி ஆட்டினோம்னாக்கா அது உள்ளுக்குள்ள தணல் தெரியும், அது பக்கத்துல தேங்காய் கொஞ்சம் வச்சுண்டு அதை எடுத்து அதுல ஒட்டினோம்னா நிறைய நெருப்பு உண்டாயிடும். இது கொஞ்ச நாள்ல சட்டுமே உற்பத்தி ஆயிடும். ஆனா அதுக்கும் ஒரு அமர்த்தம் ஓணம் இருக்கு. அந்த மாதிரி சமுத்திரத்தை கடையணும்னாக்க அதுக்கு ஆதாரமா இருக்கிறது ஒண்ணு வேணும். அது அது இல்லைன்னா நிலைய இது கடையிறவா யாரு? தேவதைகள் 33 கோடி தேவதைகள், எத்தனை ராட்சசாலும் அத்தனை ராட்சசாலும் ரெண்டு பேருமா இருந்ததுனாக்க ஒரு நிலைப்பாடே இல்லாத போயிடுறது அந்த கடையிற வஸ்துக்கு. அதுக்காக பெருமாள் அங்க தானே ஆமையாக இருந்துட்டு அதுக்கு பேஸா இருந்துருக்க மேல பிடிச்சிருக்கிறவரும் அவராக இருந்துட்டு கடையும்படியாக பண்ணார்னு சொல்லி அந்த கூர்மாவதாரத்தினுடைய விசேஷத்தை சொல்ற அந்த கூர்மாவதாரம் தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஆகண்டதீய மஜராமரமாதிராஜ்யம் த்ரயம்பகம் சுபகசேகரமுத்தமங்கம் ஔதந்தம் பிரியதரம் ஸ்வகிருஹம் யதோ பூதி ஸ்வாதாரயேஷ கமடஹ விதிருத விதிருதாத்ரிமுந்தஹ. எந்த பத்திரிகையா திருப்பினைவ லிகிதா ஸ்லோகோ ஸ்லோகாட்சராவளி அப்படின்னு அந்த கூர்மாவதாரத்தை எழுதிட்டு அதன் கீழே ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்காரு. சில சில சித்திரங்களுக்கெல்லாம் அந்த சித்திரங்களை சித்திரங்களுடைய அர்த்தத்தை விவரிக்கிற மாதிரி கீழே சில விஷயங்களும் எழுதியிருக்கும். அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு சித்திரம் கூர்மாவதார சித்திரம் இருக்கு.
இந்த சித்திரத்தின் ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கான். சுப்ராணஸ்ய பரஸ்ய கூர்ம வபுஷா நிஸ்வாச வாதோர்மய யத்விக்ஷேபண சம்ஸ்கிருதோ ததிபய ப்ரங்கோள பர்யங்கிக நித்யாத்மன நிர்வృత விஹரதே தேவஹ சஹைவ ஸ்ரீயா தேவஹ ஸ்ரீயா சஹ விஹரதே. பெருமாள் விளையாடுறான், அந்த விளையாடுறதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கு. அர்ஜுனா அமிர்தம் கண்டுஞ்சி அப்படின்னு தேவதைகளுக்கெல்லாம் அமிர்தத்தை கொடுக்கறதுக்கோசரம் பெருமாள் மந்திர மலையை மத்தாக நாட்டி கடலை கடைய வேண்டியதாக ஆச்சு. அந்த சன்னிவேசத்துல அந்த மந்திர மலை சமுதிரத்துக்குள்ள விழுந்து போகாது இருக்கிறதுக்கோசரம் பெருமாள் அந்த கூர்ம அவதாரம் எடுத்துட்டு நாமைய அவதாரம் எடுத்துட்டு அந்த மலையை தன்னுடைய முதுகில தாங்கி நிற்கிறேன். அப்ப கடையும் போது மலை வந்து சுழல்றது. அப்படி சுழல்ச்சு அந்த சுழல்றது ஆமைக்கு எப்படி இருக்குன்னாக்க அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமோ என்னவோ நினைச்சா ஒரு கஷ்டமும் இல்லையா. அது ஒரு தனவு எடுத்தாக்க நம்ம உடம்புக்குள்ள நாம சுரிஞ்சிக்கிறோமோ இல்லையோ அந்த மாதிரி தானே சுரிஞ்சிக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கான். இது அனிதம் கண்டு என்னை மேல ஓடுதான் இருந்துருக்கும், உள்ளுக்குள்ள பெருமாள் இருந்துட்டு உள்ளுக்குள்ளதான் ஆமை இருந்துருக்கும். இப்ப இது நமக்குள்ள மேல இருந்துட்டு இருக்கிறது சரீரம், உள்ளுக்குள்ளதான் இருக்கிறது ஆத்மா. இந்த சரீரத்தினால வரக்கூடிய சுகதுக்கம் பதிலாம் ஆத்மாவுக்கு தான் வருது. அந்த மாதிரி இந்த ஓட்டு மேல இதை சுத்தினாக்கா அது சுத்துறது எப்படி இருக்குன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற பெருமாளுக்கு கனவு எடுத்தா சொரிஞ்சு விடுற மாதிரி இருக்கும். அதுவும் தூக்கத்துல சொரியதுன்றது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துட்டு இருக்கும். ஆகையால் அது சொரியற மாதிரி இருந்துட்டு இருக்கான். அந்த ஆமையா இருக்கிற பெருமாளுடைய மூச்சு காத்து தான் அந்த சமுத்திரத்துல அழகழா ஆயிடுறதாம். அது புவனத்ரயம் அவ்யாஹு அந்த பெருமாளுடைய மூச்சு காத்து மூணு லோகத்தையும் ரட்சணம் பண்ணணும் என்று சொல்றார். யத் விக்ஷேபண சம்ஸ்கிருதோ ததிபயஹ ப்ரங்கோள பர்யங்கிக நித்யாரோஹண நிர்வృత. இன்னொரு ஒரு விதமான அனுபவம், யத் விக்ஷேபண சம்ஸ்கிருதோ ததிபயஹன்னு பெருமாளுடைய மூச்சு காத்துதான் அலகலா இருந்துருக்குன்னு அர்த்தம். அலகல் மேல எழும்பி கீழே வர்றது மேல கீழமா போயிட்டே இருக்கான். இதனால ஒரு அசைவு ஏற்படுறது. அந்த அசைவுனால சமுத்திரத்தினுடைய ஜலங்கள்லாம் இருக்க அது பெரிய ஊஞ்சலாக அழுத்தான். பரியங்கிக்கா இது ஊஞ்சலுக்கு டோலைக்கும் பரியங்கிக்கும் வித்தியாசம் இருக்கு. பெருமாள் பத்துக்கிற சயனிச்சுக்கிறதாக இருந்துருக்கிறது இருக்க அது இப்போ இந்த தொட்டில் வேற ஊஞ்சல் வேற. தொட்டில் மாதிரி இருக்கிறது பரியங்கம், ஊஞ்சல்றது வெறும உட்காந்துக்கிற மாதிரி பிளாட்டா இருக்கிறது. இப்ப இந்த இடத்துல எப்படி இருக்குன்னாக்க இது தொட்டில் மாதிரி இருக்கான், மொத்த போட்டு வச்ச மாதிரி இருக்கான். அதுல இப்படி மேல போறதும் கீழே வர்றதுமா பெருமாளும் பிராட்டியுமா சயனிச்சிருந்து சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான் என்பத சொல்ற. அப்பேற்பட்ட திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் வரணும் என்பதை பிரார்த்தித்து இந்த உபன்யாசத்தை இன்றைய நிறைவு செய்கிறேன். அடுத்த உபன்யாசத்துல இந்த ஸ்லோகத்துல இருக்கிற இன்னும் சில விசேஷார்த்தங்களை நாம பார்ப்போம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி சின்னதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகம்.